இன்னைக்கு இந்த வீடியோவில் கோலிவுட் சினிமா நியூஸில் ஆரம்பிச்சு ஹாலிவுட் சினிமா நியூஸ் வரைக்கும் பார்த்து முடிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் சீசன் 4 தமிழ் ஸ்டார்ட் ஆகி சும்மா இன்டர்நெட் ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கு அவங்க போடுற ப்ரோமோலாம். ஆஸ் யூஷுவல் ஐபிஎல் என்ன தான் நடந்தாலும் ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இந்த பிக் பாஸ் ஷோ பார்க்கறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. டே 1 தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த டைமில் டிஆர்பி ரேட்டிங் எங்கேயோ எகிரி இருக்குது விஜய் டிவிக்கு. அவங்க போட்ட டே 1 ப்ரோமோ பார்த்தீங்கன்னா நல்லா வைரல் ஆச்சு. இன்றைக்கி அதை தொடர்ந்து டே 2 ப்ரோமோ போட்டிருக்காங்க. டே 2 ப்ரோமோ பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி டே 1 ப்ரோமோ என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் சிவானியை கிரானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு 19 தான் ஆகுது. அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க எனக்கு மிங்கிளாக கொஞ்சம் டைம் ஆகும். இதை ஒரு காரணமாக வச்சுட்டு எல்லோரும் கிரானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுக்கே தெரியறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் நான் சிவானிக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கேமை கொண்டு வந்துட்டாங்க. லைக் டிஸ்லைக், யாரை பிடிச்சிருக்கு யாரை பிடிக்கலன்றது ஒரு ஸ்டாம்ப் மாதிரி குத்தி அவங்களுக்கு சொல்கிறது. இந்த கேமை பார்த்தாலே தெரியுது பச்சையாக கொளுத்தி போட்டு குளிக்காய போகிறானுங்கன்னு. டிஆர்பிக்காக நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம். அதில் மொதல் கேம் டே 1 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் எல்லாருமே சிவானிக்கு டிஸ்லைக் கொடுத்துட்டாங்க. என்ன ரீசன் பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரே ரீசன் தான், அவங்க மிங்கிளாக கொஞ்சம் டைம் ஆகுன்ற ஒரே ரீசனுக்காக சீக்கிரம் மிங்கிள் ஆகணும்னு சொல்லிட்டு லைக் கொடுக்குறது பதிலாக டிஸ்லைக் கொடுத்து வச்சுட்டாங்க. இப்போது அதை தொடர்ந்து டே 2 ப்ரோமோ போட்டிருக்காங்க. டே 2 ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா உடனே எல்லாருமே பெரிய பல பேர் கூட பழகின மாதிரி உடனே எல்லாருமே டக்கு டக்குன்னு நீங்கள் எல்லாருக்கும் டக்குன்னு பழகணும், எல்லாருக்கூட சீக்கிரமாக பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிவானியை பார்த்து. இது பத்தாவது போக பி யுவர் செல்ஃப் பி யுவர் செல்ஃப்னு வர இங்கிலீஷில் போய்ட்டு விட்டுட்டுருக்காங்க. இதுக்கு சிவானி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் யாருமே பிளான் பண்ணிட்டுலாம் வரல, நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி பத்தாவது போகன்னு சொல்லிட்டு ஆரி ஒரு படி மேலே போயிட்டு சிவானிக்கிட்ட இன்ஸ்டாகிராமில் தினைக்கு ஈவினிங் 4:00 ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்களே அதை யாரை கவர் பண்ணுறதுக்கு போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு டேரெக்டாகவே கேட்டாங்க. எதுக்கு திங் என்ன திங்க் பண்ணிட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இந்த ப்ரோமோ ஒரு சர்ப்ரைஸோடு நிறுத்தி வச்சிருக்கானுங்க. ஏன் அப்படி கேட்டார், எதுக்கு அப்படி கேட்டார், இதுக்கு சிவானி என்ன ரிப்ளை பண்ண போகிறாங்க, இந்த கொஸ்டின்ஸுக்கு தான் இன்றைக்கி ஈவினிங் கண்டிப்பாக நம்மளுக்கு விடை தெரியும். சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் தி பாப்புலர் ஆக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது காஜல் அகர்வால். இப்போ ரீசெண்டாக வந்திருக்க நியூஸ் பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வாலுக்கு எங்கேஜ்மெண்ட் மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் கூடன்னு பார்க்க போகிறதா தெரியுது, ஒரு ஃபேமஸ் என்டர்பிரனர். என்டர்பிரனர்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன் நடத்தாங்க. இவங்களோட வெட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா மும்பையில் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளான் பண்ணாங்க. இந்த மேரேஜ் எங்கேஜ்மெண்ட்லாம் ஒரு 5-star ஹோட்டலில் நடக்கும் மும்பையில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட மேரேஜ் நடக்கும்போது கண்டிப்பாக ஒரு சூப்பரான படம் அவங்களோட படம் ரிலீஸ் ஆகும்னு தெரிய வருது. அவங்க எந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னா இந்தியன் 2 படத்தில் அவங்க நடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்டேட் ஆன மாதிரி தமிழ்நாட்டுக்கு கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் வந்துருச்சு. அவங்களோட பேரண்ட்ஸுக்கு கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் வந்திருக்கு. இதை தொடர்ந்து கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் வந்ததுனால அவங்க தனியாக ஐசோலேட் ஆகி ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களோட உடல்நிலை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. என்ன தான் அவங்க டீம் வெப்சீரிஸ் நடத்தும் போது ரொம்ப டிசிப்ளினாக நீட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு லைட்டாக சிம்டம்ஸ் வந்திருக்கு. ஸோ கொரோனா வைரஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுக்கும் போதே தெரியுது அவங்களுக்கு கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் வந்திருக்கிறது. ஹைதராபாத்தில் இருக்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அவங்க ஹெல்த் கேர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அவங்க ஃபேன்ஸுக்காக சூப்பராக ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. நான் சீக்கிரமாக சரியாயிடுவேன், தேங்க்ஸ் ஃபார் யர் லவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழா ஃபேன்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் போட்டுருங்க. ரோபோ சங்கர் கொடுத்த ஒரு ஃபன்னான ஐடியா இப்போ இன்டர்நெட்டில் வைரல் ஆகிட்டுருக்கு. எதை பற்றி அவர் ஐடியா கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் படம் எடுக்கும்போது எப்படி கம்மி பண்ணலான்றது ஒரு ஷார்ட் ஐடியா கொடுத்துருக்காரு. ரோபோ சங்கர் இப்போ ஒரு காக்கி யூனிஃபார்மில் நடிச்சிட்ருக்காரு. யார் படத்துலன்னு பார்த்தீங்கன்னா விஷால் படம் சக்கரையில். இந்த படம் 6 அப்புறம் இப்போ தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஏன்னா கொரோனா வைரஸ் வந்து 6 எந்த ஷூட்டிங் நடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த ஷூட்டிங் இப்போ தான் நடக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சென்னையில். சக்கரை படம் ஆஸ் யூஷுவல் விஷாலோட ப்ரொடக்ஷனில் நடக்குது. விஷாலோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக ஒரு க்ளோஸ் ஷாட் போலீஸ் ஆஃபீஸர் சீனுக்கு ரோபோ சங்கர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எடுத்திருக்காங்க இந்த வீடியோவை. பேண்ட் போடாத காக்கி யூனிஃபார்மில் பாதியாக ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு அவர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே மெயின்டைன் பண்ண ஆஃப் ஷார்ட்டாக பேண்ட் போடா ஜெட்டி போட நடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை நல்லாவே கம்மி பண்ணலாம் அப்படின்னு ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்துருக்காரு சார். நாளைக்கு பார்த்துறேன் சார். தேங்க்யூ சார். சார் என்ன பண்ணுறீங்க? இல்லை சார், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க பேண்ட் போடலன்னு கேட்பீங்க தானே சார்? க்ளோஸ்அப் சார் தான், அதனால் பேண்ட் தேவையில்லை. 6 ஆச்சு ஷூட்டிங் வந்து, இன்றைக்கி தான் கடை வியாபாரம் ஆகுது. இப்போ பேண்ட் வாங்கணும்னா திரும்ப போய் கடைக்கு போய் 500 கொடுத்து வாங்கி தச்சு போட்டு வரணும். தேவையில்லாத செலவு சார், ப்ரொடியூசரை சேவ் பண்ணணும். புரியுதா? என்ன படம் சார்? விஷால் சார் படம் சார். பாம் அந்த மனுஷன் படத்தை ரிலீஸ் பண்ணணுமா? மூஞ்சியை பற்றி அதுக்கு பாப்பி சார் சார். அம்போலோ கிலின்ற ஒரு படத்துக்கு ஒரு ஃபேமஸான ஆக்டர் நாய்க்கு டப்பிங் தரேன்னு சொன்னால் நம்ப முடியுதா? அந்த நாய்க்கு டப்பிங் தரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரி சார். காமெடியன் சூரி இப்போ நிறைய படத்தில் நடிச்சிட்டு வர்றாரு, இன்க்ளூடிங் சூப்பர் ஸ்டார் படத்துலேயும் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. இந்த டைமில் அம்போலோ கிரி அப்படின்னு ஒரு படத்துக்கு டாகுக்கு டப்பிங் கேட்டிருக்காங்க நம்ம சூரி கிட்ட. இதுக்கு அவர் அக்செப்ட் பண்ணிட்டு டாகுக்கு டப்பிங் கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி பெரிய ஆக்டரான விஜய் சேதுபதி அவெஞ்சர்ஸ் படத்துக்கு பண்ணுறேன்னு போயிட்டு நிறைய பல்ப் வாங்கிட்டு வந்தார் விஜய் சேதுபதி.
மோஸ்ட்டாக படம் எடுக்கிற எல்லா டேரக்டர்ஸும் அவங்க ஓனாக ஒரு சீன் யோசிச்சு எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுதுன சீன் நம்ம டைரெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு நம்ம படத்தில் எழுதின சீன் அப்படியே ரியல் லைஃப்பில் நடந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சீன் தான் இப்போ நடந்திருக்கு. பப்ஜின்னு ஒரு மூவியை இப்போ டைரெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த படத்தோட மூவி லாக்டவுனுக்கு முன்னாடி எடுத்து முடிச்சிட்டாங்க. இந்த படம் லாக்டவுனுக்கு முன்னாடியே எடுத்து முடிச்சனால இந்த படத்தில் வர எல்லா சீன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு சீன் தான் ஒரு கேங் ரேப், ஃபைவ் மென்ஸ் ஆன் ஒன் கேர்ள். ரேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பாடியை ப்ரெசன்ஸ் ஆஃப் போலீஸ் முன்னாடியே அவங்க எரிச்சிருப்பாங்க. இந்த சீன் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு 19 வயசு பிறந்த பொண்ணுக்கு இப்போ நடந்திருக்கு உத்தரப்பிரதேஷில். அந்த டேரக்டர் ஆடி போயிட்டார், நம்ம படத்தில் எடுத்த சீன் இப்போ ரியல் லைஃப்பில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வேர்ல்டுலேயே முதல் தடவையாக படம் ஸ்டார்ட் ஆகும்போது எல்லா படத்துலேயும் ஒன்று போடுவாங்க, ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு போடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் ஃபஸ்ட் டைமாக டச்சிங் ஏ உமன் இஸ் வித்தவுட் அவர் கன்சென்ட் இஸ் அ பனிஷபிள் க்ரைம் அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த டிஸ்க்ளைமர் போட ஹெல்ப் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா துறையில் தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. உண்மையுமே பாராட்டக்கூடியது தான். இந்த டிஃப்ரெண்ட்டான டிஸ்க்ளைமர் போட்ட டேரக்டருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் ராகுல் பிரித்வி சிங் நிறைய தமிழ் படங்களை நடித்து நல்லா ஹிட் கொடுத்துருக்காங்க. இவங்களோட கேரியரை ஃபஸ்ட்டு அவங்க காலேஜ் படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மாடலிங்கில். மாடலிங்கில் இருக்கும் போதே பிக்னியில் ட்ரெஸ்லிங் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. நிறைய ஆக்ட்ரஸ்லாம் படம் கிடைக்கலனா இந்த வேலையில் இறங்குவாங்க, ஆனால் இவங்க படம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த வேலையை. இப்போ ரீசெண்டாக இவங்க இந்தியன் 2 படத்துலேயும் நடிக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ ஷூட்டை ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கும் போது தான் தெரியுது அவங்களோட ஃபிட்டான பாடியை காமிச்சா அவங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமா பற்றின நியூஸும் டெலிவிஷன் நியூஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காத ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.